இந்தியா எவ்வளோ பெரிய மார்க்கெட் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், குறிப்பாக பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தெரியும். அதனால தான் இந்தியாவை நோக்கி படையெடுத்து அவங்களுடைய லாபத்துக்காக இங்கே வந்து கடை விரிக்கணும்னு வராங்க. சமீபத்தில் ஃபேஸ்புக்குடைய வாட்ஸ்அப்புக்கு இந்த பேமெண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து அப்ரூவல் கொடுக்குறோம் அப்படின்னு இந்தியன் ரெகுலேட்டர்ஸ் தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது இவ்வளோ லேசாக வந்து கொடுத்துடல இந்தியன் ரெகுலேட்டர்ஸ், கடந்த 4-5 வருஷமாகவே வந்து இழுத்தடிச்சு தான் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக நம்ம கவனித்தோம் அப்படின்னா, இந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபேஸ்புக் வந்து ரிலையன்ஸுடைய கம்பெனியில் ஒரு ஸ்டேக் எடுக்கிறாங்க. 40,000 கோடி ரூபாய்க்கும் மேலே முதலீடு பண்ணுறாங்க. அப்போவே எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான், இனிமேலே ஃபேஸ்புக்கு இருந்த அந்த தடை அதுலேருந்து வெளியில் வந்துடுவாங்க, அதனால் வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. 6 மாதத்துக்குள்ளே இது வந்து அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. ஃபின்டெக் வந்து அக்ராஸ் த வேர்ல்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸே நான் உங்களுக்கு சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். சைனா தான் வேர்ல்ட்ஸ் லீடிங்கில் இருக்குது இந்த ஃபின்டெக் அடாப்ட் பண்ணுறதுல. 68 விழுக்காட்டுக்கும் மேலே மக்கள் வந்து அங்கே வந்து ஃபின்டெக்கை ஏதோ ஒரு வகையில் உபயோகிக்கிறாங்க. அடுத்ததாக எந்த நாடாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். அமெரிக்கா கண்டிப்பாக கிடையாது, இந்தியா தான் 2வது இடத்துல இருக்குது. 52 விழுக்காட்டுக்கும் மேலே மக்கள் வந்து ஃபின்டெக்கை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா 3வதாக தான் வருது, அவங்க 42 விழுக்காடாக தான் வந்து அந்த அடாப்டேஷனில் இருக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிருக்கும், இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஒரு பையை யாருமே வந்து விடணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டாங்க. அதனால தான் ஃபேஸ்புக் வந்து பல வருடங்களாகவே ட்ரை பண்ணாங்க, அப்போல்லாம் கிடைக்காத அந்த பர்மிஷன் இப்போ சமீபத்தில் கிடைச்சிருக்கு. எந்த ஒரு தொழிலையும் போல இந்த பேமெண்ட்ஸ் லேண்ட்ஸ்கேப்பும் ரொம்ப காம்படிட்டிவ் தான். இப்போ இவங்க வந்ததுனால மற்ற நிறுவனங்கள் பேடிஎம், கூகுள் பே, அமேசான் பே இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் ஆட்டம் காண ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கும், ஏன் அப்படின்னா இவங்க வந்து இது வரைக்கும் ஒரு இவங்களை விட ஒரு பெரிய பிளேயர் இல்லாதது இவங்களுக்கு பெரிய பலமாகவே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த அப்ரூவல் கொடுத்ததுனால அவங்க கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பயம் தானே, அது அவங்களுக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது. ஒரு விஷயம் நல்லா நம்ம கவனிக்கணும், ஃபேஸ்புக்கு ஏன் இது மாதிரி வந்து இந்த அப்ரூவல் வந்து இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்க, ஏதாவது ஒரு தடை கற்கள் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு யோசிச்சோம்னா, ஒரு பெரிய நிறுவனம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பவரோட ஒரு நெட்ஒர்க் எஃபெக்டோட இங்கே வருது அப்படின்னா அவங்க வந்து ஓவர் நைட்டில் எந்த ஒரு துறையை வேணாலும் காலி பண்ணிட முடியும். யோசிச்சு பாருங்கள், இது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்தந்த இன்கம்பன்ட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் இது மாதிரியான தடைகளை நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது ஒரு மேஜரான ரீசன். எவ்வளவோ விசி கம்பெனிஸ் இருக்காங்க, வெஞ்சர் கேபிட்டல், அவங்க வந்து டேட்டா லோக்கலைசேஷன் இது மாதிரியான விஷயங்களை இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுங்கள் ஃபேஸ்புக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் நடைமுறையில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் வந்து ஆஸ் அ ப்ராடக்டாக இங்கே என்னென்ன டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் இந்தியாவில் பெருசாக இங்கே வைக்கிறது இல்லை. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அவங்களுடைய வேற வேற நாடுகளில் வச்சிடறாங்க. நாளை பின்னே ஏதாவது லீகல் இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா கூட கிராஸ் பார்டர் ரூல்ஸ், இன்டர்நேஷனல் ரூல்ஸ் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ அப்போ ஃபேஸ்புக் வந்து இதுக்கு கட்டுப்பட்ட ஒரு என்டிட்டியாக இருக்காது. அதனால தான் நீ வந்து இங்கிருந்து டேட்டா எடுக்கிற, அதனால இங்கேயே நீ வந்து எல்லா டேட்டாவையும் இங்கேயே சேமித்து வைக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இப்போ விசா, மாஸ்டர் கார்டு இவங்கெல்லாமும் இந்த டேட்டா ரெகுலேஷனுக்குள்ளே உள்ளே வந்திருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. சரி, நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயம் இருக்குது. என்பிசிஐ, நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்களே தவிர இன்னமும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் வந்து 20 மில்லியன் யூசர்ஸுக்கு மேலே உங்களுடைய யூசர் பேஸுக்கு இந்த சர்வீஸை நீங்கள் கொடுக்கக்கூடாது. 2 கோடி யூசர்ஸ் தான் வந்து அவங்களால வந்து இந்த சர்வீஸை கொடுக்க முடியும், அதுதான் உங்களுடைய லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய டோட்டலாக எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது இந்த யூபிஐ மூலயமா அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும்ல. இப்போ 100 டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா ஒரு ஒரு பிளேயருக்கும் மேக்ஸிமம் அதுலேயும் வந்து ஒரு லிமிட் வச்சிருக்காங்க, 30 விழுக்காடுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து கேட்டர் பண்ணணும், மற்ற எல்லாமே வந்து வேற வேற பிளேயர்ஸுக்கு கொடுக்கணும், பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலோட்டமாக பார்த்தா நம்மளுக்கு ஏன் இது மாதிரியான ஒரு சட்டத்திட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இது மாதிரி பண்ணாத பட்சத்தில் ஒரே ஒரு ஆள் வந்து இந்த கம்ப்ளீட்டாக இந்த இண்டஸ்ட்ரியே வந்து அவர் கையில் போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. அதுதான் இந்த ரெகுலேட்டர்ஸ் வந்து நடக்கக்கூடாதுன்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் ஃபார் தேர் சைஸ் அவங்க வந்து அவ்வளோ பெருசாக இருக்கிறாங்க, அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 கோடி டெய்லி ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் 2 கோடி பேருக்கு மட்டும்தான் இந்த சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஓவர் நைட்டில் 2 கோடி யூசர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துருவாங்க. இப்போ இந்த 2 கோடி யூசர்ஸ் தாண்டக்குள்ள இல்லைனா அந்த 30 விழுக்காட்டுக்கும் மேலே டிரான்சாக்ஷன் லிமிட் தாண்டுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? ஏன்னா நிறையா டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஃபெயில்டு அப்படின்னு வந்துடும். நிறையா தருணங்களில் நம்ம வந்து கடைக்கு போவோம், போயிட்டு நம்ம வந்து சரி ஓகே வேலெட் எடுத்துக்காமல் நம்ம எல்லாருமே வந்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பேவோ ஏதோ ஒரு ஆன்லைன் பேமெண்ட் யூபிஐ மூலயமா பே பண்ண ட்ரை பண்ணுவோம். அந்த சமயத்தில் அந்த யூபிஐ வந்து நம்மளை காலவாரி விட்டுரும், நம்மளால் வந்து பேமெண்ட்ஸே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா வந்து அந்த யூபிஐ ஃபெசிலிட்டியே வந்து பண்ண முடியாத ஒரு சூழல் வந்து உருவாகிடும். ஸோ இந்த 2 கோடி பேர் வந்து இப்போ ஃபேஸ்புக்கு தரப்பில்
ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிட்டாங்கனாலோ இல்லை வந்து அந்த 30% த்ரெஷோல்டு அவங்க வந்து தாண்டிட்டாலோ வாட்ஸ்அப் பேமெண்ட்ஸ் மூலமா நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து தடைப்பட்டு நின்றுடும். ஒரு ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்காது அந்த எண்ட் யூசருக்கு. இது வந்து ஒரு பெரிய டிராபேக் தான். ஆனால் இதில் இருக்கிற ஒரு பிளஸ் வந்து என்ன அப்படின்னா, இந்த மோனோபோலிஸாக இருக்கக்கூடிய உருவெடுக்கக்கூடிய நிறுவனங்களை தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு நல்ல ஒரு சட்டம் தான் இது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதை விமர்சனம் வைக்கக்கூடிய ஆட்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்தியா வந்து ரொம்ப ப்ராக்ரெசிவான ஒரு கண்ட்ரியாக இருக்குது, அட்லீஸ்ட் அப்படி தான் காமிச்சிக்கிறாங்க, விளம்பரப்படுத்திக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஏன் வந்து பண்ணணும், மற்ற எல்லா பிளேயர்ஸுக்கும் ரொம்ப லேசான ரூல்ஸை மட்டும் கடைப்பிடிக்க வச்சுட்டு ஃபேஸ்புக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஒரு ரெஸ்ட்ரிக்டிவான மெஷர்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு தெரியல. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கூட இது மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு தெரியல அப்படின்லாம் கூட வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்ப்போம். இப்போ வாட்ஸ்அப்பில் ஏற்கனவே வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இது வர்றதுனால ரிலையன்ஸ் கூட அவங்க ஏற்கனவே டைப் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய கடன் ஏற்கனவே ஃபேஸ்புக் இன்வெஸ்ட் பண்ண அந்த பணத்தை வச்சு அவங்க வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியலான ஒரு அமௌண்ட்டை கடனுக்கு திரும்ப செலுத்திருப்பாங்க. இது ஒரு பக்கம். இது இல்லாமல் அவங்க வந்து எல்லா அண்ணாச்சி கடைகளெல்லாம் நாங்கள் வந்து ஆன்லைனுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய பாசிட்டிவ்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. ஃபேஸ்புக்குக்காக இருக்கலாம், இல்லை வந்து ரிலையன்ஸுக்காக இருக்கலாம், அரசாங்கத்துக்கே இதில் வந்து நிறைய லாபம் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது நம்மளால. இது வரைக்கும் இல்லாத தகவல் வந்து ஃபேஸ்புக்கு கிடைக்க போகுது. ஒரு பக்கம் இந்த பேமெண்ட்ஸ் பண்ணுறதுனால யார் யார் எவ்வளோ பொருள் வாங்குறாங்க, மாதத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, இது மாதிரி நிறைய தகவல் அவங்களுக்கு கிடைக்கும். அதை அவங்க விளம்பரத்துக்காக உபயோகிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. இது வரைக்கும் பெங்களூரில் இருக்கக்கூடிய இத்தனை லட்சம் பேருடைய தகவல் எனக்கு தெரியும், அவங்க எங்கெங்கே வாங்குறாங்க, என்ன பொருள் வாங்குறாங்க அப்படின்னு அவங்களுடைய இன்கம் எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் இந்த செட் ஆஃப் ஆட்களுக்கு நீங்கள் விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா, இனிமேல் 1 ரூபாய் தராதிங்க, இனிமேல் எனக்கு 50 ரூபாய் தாங்க அப்படின்னு சொன்னால் கூட இந்த பிஸ்னஸஸ் எல்லாருமே வந்து வில்லிங்காக வந்து கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த கன்வர்ஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப அதிகமாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது வந்து ஃபேஸ்புக்கு ஒரு பெரிய பலம் தான். அதே மாதிரி ரிலையன்ஸுக்கும் வந்து அண்ணாச்சி கடைகள் கிட்ட போயிட்டு ஆன்லைனில் வாங்க அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு சின்ன ஒரு கன்வீனியன்ஸ் ஃபீ வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதை வந்து ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் பாதி பாதியாக வந்து பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு ஒப்பந்தம் கூட அவங்க போட்டுக்கலாம். இதுவும் வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பலம் தான். அடுத்தது அரசாங்கத்துக்கு இதில் என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரலல் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. அரசு எந்த அளவுக்கு பணம் வந்து இந்த டேக்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பக்கம் வந்து ஒரு அரசு நடத்துதோ, அதே அளவுக்கு இந்த வரி பர்வியூக்குள்ளேயே வராத ஒரு பேரலலாக இன்னொரு பொருளாதாரம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை படிப்படியாக வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா வந்து பல வருடங்களாக அரசு தரப்புல இருந்து நிறைய நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அதையும் மீறி இது மாதிரியான விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. அதனால தான் டிமானிட்டைசேஷன் மாதிரியான மெஷர்ஸ் எல்லாமே இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. அட்லீஸ்ட் அப்பையாவது வந்து ஆன்லைனுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவங்க நினைச்ச மாதிரியே நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த லேண்ட்ஸ்கேப் வந்து எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய வீட்லேயே உட்காந்துட்டு நம்ம வந்து ரொம்ப சொகுசாக நம்மளுடைய சர்வீசஸ் உடைய பேமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அந்த அளவுக்கு உங்களுடைய தகவல் வந்து தனியார் நிறுவனங்களுக்கு போக போகுது. ஏற்கனவே போயிட்டு தான் இருக்கு. இங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான பிரைவசி லாஸ் இதெல்லாம் எதுவுமே இன்னும் வந்து இங்க ஃப்ரேம் செய்யப்படலை. ஒரு டேட்டா லீக்கேஜோ ஏதோ ஒன்று நடந்ததுன்னா என்ன தண்டனை அப்படின்னு தெரியும். இந்த ஒரு ரிஸ்கையும் வந்து எண்ட் கஸ்டமர்ஸ் வந்து கவனத்தில் என்னைக்குமே வச்சுக்கணும். நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல என் கூட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நான் வேற ஒரு சுவாரஸ்யமான தகவலோட கூடி சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்க கார்த்திக், இது உங்க ஸ்மார்ட் ஃபோன் சேனல். நன்றி, வணக்கம்.